போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்க போகிறது எரிபத்த நாயனாரோட கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இமயமலையில் புலிக்கொடி நாட்டி புதுவழி அமைத்த கரிகால் சோழன் முதல் அனபாய சோழன் வரை முடிசூட்டும் மரபிற்குரிய தலைநகரங்களில் கருவூரும் ஒன்றாகும். அது கொங்கு நாட்டில் உள்ள மிக பழமையான நகர். அந்த கருவூரில் திரு ஆணிலை என்னும் சிவபிரானின் திருக்கோயில் ஒன்று உண்டு. அங்குள்ள இறைவனை வழிபடுவதையே தொழிலாக கொண்டு இறைவனுக்கே உரிமை பூண்டு வாழ்வார்கள் சிவனடியார்கள். அத்தகைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் எரிபத்த நாயனார் என்னும் அன்பர் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். உலகில் சைவ சமயம் தழைத்தோங்கவும் சிவனடியார்களுக்கு இடர் ஏதேனும் ஏற்பட்டால் அவர்களை காக்கும் பொருட்டு பரமசிவனின் மழுவாயுதத்தை போன்ற ஒரு பரசுவை தம் கையில் எரிபத்த நாயனார் எப்போதும் வைத்திருப்பார். இவ்வாறு அவர் திருத்தொண்டு நிகழ்த்தி வரும் நாட்களில் கருவூரில் சிவகாமி ஆண்டார் என்னும் முதிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். திரு ஆணிலை கோயிலில் உள்ள சிவபிரானிடத்தில் உறுதியான அன்பு கொண்டவர். புண்ணிய முனிவர். அவர் நந்தவனங்களிலிருந்து பூ பறித்து வந்து ஆணிலை சிவபெருமானுக்கு மாலை சாத்தி பூத்தொண்டு புரிந்து வந்தார். அவர் வைகரை பொழுதில் துயிலெழுவார். ஆற்றுக்கு சென்று நீராடி தம் வாயை ஓர் ஆடையால் கட்டி கொள்வார். மலர்கள் நிறைந்த நறுமணம் கமழும் நந்தவனத்திற்கு செல்வார். அங்கு மலரும் நிலையில் உள்ள புத்தம் புதிய நறுமண அரும்புகளையும் தம் கையினால் ஆராய்ந்து பறிப்பார். தெய்வ நாயகருக்கு சாத்துவதற்கும் சிவபூஜைக்கும் உரிய பூக்களை தேர்வு செய்து தம்முடைய பூக்கூடையில் நிறைய நிரப்பிக் கொள்வார். பிறகு அந்த பூக்கூடையை ஒரு தண்டிலே தொங்கவிட்டு கொண்டு மாசற்ற சிவநேசமும் கொண்டு தேவாலயத்தை நோக்கி செல்வார். மலர்களை மாலையாக தொடுத்து ஆணிலை அண்ணலுக்கு சூட்டி மகிழ்வார். இவ்வாறு சிவகாமி ஆண்டார் திருத்தொண்டு புரிந்து வரும் காலத்தில் ஒரு நாள் அவர் வழக்கம் போல் பூ கொய்து குறித்த வேளைக்குள் கோயிலுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தார். அது மகாநவமி தினத்திற்கு முன்னாலாகும். அன்றைய தினம் வளமை மிக்க கருவூரின் மற்றொரு புறம் புகழ்சோழ மன்னரின் பட்டவர்த்தனம் என்னும் முரட்டு யானையானது ஆற்றில் நீராடி மங்கள அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி வழியாக வந்து கொண்டிருந்தது. அது போர் முனைகளில் பகைவர்களை முட்டி சாய்க்கும் வல்லமை பொருந்திய பயங்கர யானையாகும். அது நீராடி பொங்கிய கலிப்போடு மதம் பொழிய மலை போல் தோன்றி மதநடை நடந்து வந்தது. ஆங்காங்கே நின்றவர்கள் எல்லாம் அந்த யானைக்கு பயந்து வழிவிட்டு விலகி ஓடினார்கள். அதை அடக்கி வழிநடத்த அதன் மீது யானை பாகர் இருந்தும் அதன் முன்னால் பாதுகாவலராக ஈட்டி ஏந்திய பரிகாரர் ஓடி வந்தும் அந்த யானை அடக்க முடியாத வெற்றி மதப்போடும் தன் மீது உள்ள பாகரோடும் வேகமாக ஓடி ஒரு தெருவில் முட்டி பாய்ந்தது. அந்த சமயத்தில் சிவகாமி ஆண்டார் பூக்கூடைகளை தம் கையில் இருந்து தண்டில் தொங்கவிட்டு கொண்டு அந்த வீதியின் வழியாக திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அவரை கண்டதும் மதயானை அவரை பின்தொடர்ந்து ஓடி அவருடைய கைத்தண்டில் தொங்கும் பூக்கூடையை தும்பிக்கையால் பறித்து இழுத்து அதிலுள்ள மலர்களை எல்லாம் சிதறடித்து சிந்தியது. வேகம் கொண்ட அந்த யானை மீது அமர்ந்திருந்த யானை பாகர் சண்டமாருதத்தை கட்டி செலுத்துபவர்கள் போல் அதை வேகமாக ஓட்டிக்கொண்டே அகன்று சென்றார்கள். அதை பார்த்து சிவகாமி ஆண்டார் மிகவும் சினம் கொண்டு அந்த மதம் பிடித்த யானையை தம் கைத்தண்டினால் அடிக்க அதன் பின்னால் ஓடி வந்தார். கொடிய யானை வேகமாக ஓடி அகன்று போய் விட்டது. வயதான சிவகாமி ஆண்டரினால் அந்த யானையை பின்தொடர்ந்து விரைந்து செல்ல முடியவில்லை. கால் தவறி கீழே விழுந்தார். விழுந்தவர் தரையிலே கைகளால் அடித்து எழுந்து நின்று சொல்ல முடியாத துயரப்பெருக்கால் மிகவும் கோபித்து சிவதா சிவதா என்று புலம்பலானார். அவர் தன் மனதில் எழுந்த வேதனைகளை சொல்லி ஓலமிட்டு அழுதார். சிவகாமி ஆண்டார் ஓலமிடும் வார்த்தைகளை எதிரில் வந்து கொண்டிருந்த எரிபத்த நாயனார் கேட்டார்.
உடனே சீற்றம் கொண்டு அடியார் மனம் நோக மலர்களை சிந்திய அந்த மதயானியை கொன்று வீத்துவேன் என்று கூவி தம்முடைய மழுவாயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். வந்தவர் சிவகாமி ஆண்டாரை வணங்கி, உங்களுக்கு இந்த கொடும் துன்பம் இழைத்த அந்த யானை எங்கே சென்றது என்று கேட்டார். அதற்கு சிவகாமி ஆண்டார், எம் இறைவனுக்கு சாத்தும் பூவை என் கையிலிருந்து பறித்து மண் மீது சிந்திவிட்டு அந்த யானை உயிர் தப்பி இந்த தெருவின் வழியாகத்தான் போயிற்று என்றார். இனிமேல் அது உயிர் தப்பி பிழைப்பதெங்கே என்று எரிபக்தர் கோபம் கொண்டு தன் கையில் உள்ள மழுவாயுதத்தை சினத்தோடு எடுத்துக்கொண்டு விரைந்தோடினார். ஒரு சிங்கம் சிவந்த கண்களுடன் பாய்ந்து யானையை பின்தொடர்ந்து செல்வதைப் போலவே எரிபக்த நாயனார் பாய்ந்து சென்று மதயானியை நெருங்கினார். இனி யார் வந்து தடுத்தாலும் இதை கொல்லாமல் விடமாட்டேன் என்று தம்முடைய ஆயுதத்தை வீசிக்கொண்டே அந்த யானையின் முன் பாய்ந்தார். பாகர்களை தன் மீது சுமந்து கொண்டிருந்த அந்த யானை கோபம் கொண்டு எரிபக்த நாயனாரை திரும்ப எதிர்க்கலாயிற்று. அதை கண்டு எரிபக்த நாயனார் சிறிதும் அஞ்சவில்லை. அதன் தனி பெரும் துதிக்கையை தம்முடைய மழுவாயுதத்தால் வெட்டி தள்ளினார். யானை தன் தும்பிக்கை துண்டிக்கப்பட்ட போது கடல் முழங்குவதைப் போல கதறி விழுந்து கருமலை போல் தரையிலே புரண்டு மடிந்தது. பிறகு அந்த யானைக்கு பாதுகாவலாக வந்த குத்துக்கோர்காரர்கள் மூவரையும் யானை பாகர் இருவரையும் ஆக ஐவரையும் எரிபக்த நாயனார் எதிர்த்து தம் ஆயுதத்தால் வெட்டி கொன்றுவிட்டு வெற்றி வீரராய் நிமிர்ந்து நின்றார். வெட்டுண்டு மடிந்தவர்களை தவிர மற்றும் உள்ளவர்கள் எல்லாம் பயந்தோடினார்கள். ஆத்தி மாலை சூடிய புகழ் சோழ மன்னரின் அரண்மனை வாசலை அவர்கள் அடைந்து அங்குள்ள வாயில் காவலரை நோக்கி, பட்டவர்தனம் என்ற பட்டத்து யானையும் வெட்டப்பட்டு மடிந்து பாகரில் சிலரும் கொல்லப்பட்டு மடிந்தார்கள். இந்த செய்தியை விரைந்து சென்று அரசருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அந்த புதுமையான செய்தியை கேட்டதும் வாயிற்காவலர்கள் உள்ளே ஓடி சென்று புகழ் சோழரை அணுகி அவரை வணங்கி, பகைவர்கள் இல்லாத பேரரசே, தங்கள் பட்டவர்தன யானையை யாரோ சிலர் வெட்டி கொன்றுவிட்டார்கள் என்று யானை பாகர்கள் சொன்னார்கள் என காவலர்கள் கூறினார்கள். அதை கேட்ட போதே புகழ் சோழ மன்னர் மிகவும் சினம் கொண்டார். யானையை கொன்றவர் யார் என்று கூட கேட்காமல் மணிவாசலை விட்டு ஆண் சிங்கத்தை போல் வெளியே பாய்ந்து வந்தார். ராஜதந்திர தலைவர்களான மத்திய அமைச்சர்களும் தங்கள் அரசரின் கோப நிலையை கண்டு சேனைகள் பலவும் விரைந்து வந்து சேரும்படி போர்ப்பறை கொட்ட செய்தார்கள். போர்ப்பறை கேட்டதும் நான்கு வித படைகளும் ஒருங்கே திரண்டு வந்தன. புகழ் சோழன் சேனைகள் பின்தொடர அழகான ஒரு குதிரை மீது ஏறி அரசமா வீதி வழியாக விரைந்து சென்றான். பட்டவர்தன யானையும் யானை பாகர்களும் வெட்டுண்டு மாண்டு கிடந்த களத்தை மன்னர் பெருமான் வந்தடைந்தான். ஆனால் அந்த படுகளத்தில் பகைவர் எவரையும் அவன் காணவில்லை. சிவனடியாரான எரிபக்த நாயனார் மழுவாயுதத்துடன் நிற்பதை கண்டான். இரத்தம் சிந்தியவாறு யானை புரண்டு கிடப்பதையும் அதன் எதிரிலேயே எரிபக்த நாயனார் நிற்பதையும் கண்ட பிறகும் சிவனுக்கு அடியாரான அவர் யானையை கொன்றிருப்பார் என்று மனதால் கூட நினைத்து பார்க்கவில்லை மன்னன். அதனால் யானையை கொன்றவர் யார் என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் புகழ் சோழன் கேட்டான். அங்கிருந்த மற்ற பாகர்கள் அவன் அருகில் சென்று, அரசே, தங்கள் வெற்றியின் சின்னமான பட்டவர்தன யானையின் முன் நிற்கக்கூட பகை மன்னர் இந்த பரந்த உலகில் யார் உண்டு? இதோ கையிலே பரசு ஆயுதம் ஏந்திய வண்ணம் யானையின் முன்னால் நிற்கும் இவர்தான் யானையை கொன்றவர் என்று எரிபக்த நாயனாரை சுட்டி காட்டினார்கள். அரசனோ, இங்கு நிற்பவர் நற்குணத்தில் சிறந்த சிவனடியார் ஆயிற்றே. யானை ஏதாவது பிழை செய்திருந்தாலன்றி அதை இவர் கொலை செய்திருக்க மாட்டார். ஆகையால் யானைதான் தீங்கு செய்திருக்க வேண்டும் என்று தன் மனதினுள் நினைத்து கொண்டார். தன்னுடைய யானைப்படை முதலான சேனைகள் எல்லாம் ஒரு புறமாக நிறுத்தி வைத்து விட்டு குதிரை மீதிருந்து கீழே இறங்கினான். பிறகு அவன் தன் மனதினுள், இந்த சிவனடியார் அந்த மதயானையின் எதிரே சென்றபோது அவருக்கு ஒரு தீங்கும் நேராதிருந்ததே, அது அடியேன் முற்பிறவியில் செய்த தவமே ஆகும். இந்த சிவனேசருக்கு கோபம் உண்டாகும்படியாக அந்த யானை என்ன பெரும் பிழை செய்ததோ என்று நினைத்து பார்த்தான். பிறகு
புகழ் சோழர் தம் பரிவாரத்தினரை விட்டு நீங்கி எரிபத்த நாயனாரின் எதிரே சென்று அவரை வணங்கி, அம்பலவாணரின் அன்பரே, இந்த யானை செய்த பிழையை அடியேன் அறியேன். நான் அரண்மனையில் கேட்ட செய்தி வேறொன்று, அது ஒரு புறம் இருக்கட்டும். எதிர்த்த இந்த யானையின் குற்றத்திற்காக இதை இதன் பாகரோடு கொன்றதே போதுமோ கூறியருளும் என்று கேட்டார். சிவநேசரான எரிபத்த நாயனார் மன்னனை நோக்கி, சிவகாமி ஆண்டார் பூஜைக்காக எடுத்து சென்ற மலர்களை இந்த யானை அவரிடமிருந்து பறித்து தரையில் சிந்தியது. ஆகையால் நான் தான் இந்த யானையை கொன்று வீத்தினேன். யானை தீங்கு செய்த போது அதை செலுத்தும் யானை பாகர்களும் அதற்கு காவலாக வரும் பரிகாரர்களும் அத்தீமையை தடுக்கவில்லை. ஆகையால் அவர்களையும் நான் தான் கொன்றேன். இதுவே இங்கு நிகழ்ந்தது என்று கூறினார். அதை கேட்டதும் புகழ் சோழ மன்னர் அஞ்சி நடுங்கி எரிபத்த நாயனாரின் பாதங்களில் தலைவணங்கி, சிவனடியாருக்கு செய்த அந்த அபச்சாரத்திற்கு இங்கு நடந்தது மட்டும் போதாது, யானையையும் பாகர்களையும் பரிகாரர்களையும் கொன்றதோடு அவர்களை வழிநடத்தும் தலைவனான என்னையும் கொல்ல வேண்டும். ஆனால் தங்களிடம் உள்ள மங்களமான மழுவாயுதத்தினால் கொள்ளுதல் முறையல்ல. என்னை அடியார் கொள்வதற்கு இந்த வாளே ஏற்றதாகும் என கூறி தன்னிடம் உள்ள வாளை எடுத்து எரிபத்த நாயனாரிடம் கொடுத்தார். அவ்வாறு புகழ் சோழ மன்னர் பிராயச்சித்தம் தேட விரும்பியவராய் தம்முடைய பிரகாசமான வீர வாளை நீட்டி நிற்பதை கண்டதும் எரிபத்த நாயனார் திகைத்து மன்னரை நோக்கி, புகழ் சோழனுடைய அன்பிற்கு ஒரு எல்லை இல்லை என்பதை இன்று கண்டேன் என்று நினைத்து உள்ளமெல்லாம் பூரித்தார். வேந்தன் கொடுக்கும் வாளை வாங்காவிட்டால் அவர் தம் உயிரை தானே மாய்த்துக் கொள்வார் என்று கருதி எரிபத்த நாயனார் அவரிடம் இருந்து வாளை வாங்கி கொண்டார். வாளை வாங்கிய அத்தொண்டரின் முன்னால் புகழ் சோழ மன்னர் தலைவணங்கி நின்று, இங்கு என்னை என் வாளினாலேயே கொன்று என் பிழையை தீர்த்து கொள்ள பேருதவி செய்யும் பாக்கியத்தினை இச்சிவனடியாரிடம் பெற்றேன் என்று கூறி மகிழ்ந்தார். அதை கண்ட எரிபத்த நாயனார் அதற்காக இன்னும் அஞ்சி, மாபெரும் பட்டவர்தன யானையையும் யானை பாகர்களையும் மடிந்து கிடக்க அது போதாதென்று தன் வாளை தந்து என் பிழையினாலே என்னையும் கொல்லும் என கூறுகிறாரே இந்த மாமன்னர், இந்த அன்பருக்கு தீங்கு நினைத்தேனே என்று எண்ணமிட்டு முன்னதாக என்னுயிரை முடிப்பதே இதற்கு சரியான முடிவாகும் என்று தீர்மானித்து கொண்டு அந்த வாளை தம் கழுத்திலே வைத்து தம்மையே அறுத்து கொள்ள முயன்றார். இதை கண்ட மன்னர் நாயனாரின் கையையும் வாளையும் சேர்த்து பிடித்து கொண்டார். நாயனார் திமிரினார். ஆனால் அவருடைய கையையும் வாளையும் விடாமல் சோழ மன்னர் இறுக்கி பற்றி கொண்டிருக்கவே நாயனார் வருந்தலானார். இந்த தர்ம சங்கடம் அளவற்ற அன்பினாலே விளைந்தது. ஆகையால் அந்த சங்கடத்தை நீக்கும் பொருட்டு சிவபெருமானின் அருளினால் ஒரு அசிறுதி வாக்கு விண்ணில் எழும்பியது. அது பலரும் கேட்குமாறு, அன்பே சிறந்தவர்களே, உங்களுடைய தொண்டின் பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காகவே சிவபூஜைக்குரிய மலர்களை எல்லாம் யானை கீழே தள்ளியது. இதெல்லாம் சிவபெருமானின் அருளினாலேயே நிகழ்ந்தது என்று கூறியது. இறந்து கிடக்கும் யானை பாகர்களோடு அந்த யானையும் அதே சமயம் உயிர் பெற்று எழுந்தது. அதை கண்டதும் எரிபத்த நாயனார் தம் கழுத்தை அறுப்பதற்காக வைத்திருந்த வாளை கீழே விட்டெறிந்து விட்டு மன்னர் பெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். புகழ் சோழ மன்னரும் நாயனாரின் பாதங்களை போற்றி தரை மீது விழுந்து வணங்கினார். பிறகு எரிபத்த நாயனாரும் புகழ் சோழ மன்னரும் எழுந்து நின்று வானில் எழுந்த பேரொளியை போற்றி வணங்கினார்கள். மண்ணிலே சிந்திய மலர்களும் முன்போல பூக்கூடையில் நிறைந்திருக்க செய்தார் சிவபெருமான். அந்த திருவருட் செயலை கண்ட சிவகாமி ஆண்டார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். மன்னரின் பட்டவர்தன யானை உறங்கி எழுந்தது போல் நின்று எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கும்படி பெரும் முழக்கமிட்டு ஆனந்தத்தால் பொங்கியது. யானை பாகர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த யானையை நடத்தி கொண்டு வந்து அரசர் முன்பு நிறுத்தினார்கள். எரிபத்த நாயனார் அரசரை நோக்கி வணங்கி, அன்பர் பெருமானே, அடியேன் மகிழ, நீங்கள் இந்த வலிமையான யானையின் மீதேறி தங்கள் அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். குதிரை மீது வந்த மன்னர் இப்போது நாயனாரின் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு யானையின் மீது ஏறி வெண்கொற்ற குடை நிழலின் கீழ் அமர்ந்து சென்றார். இவ்விதமாக எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு ஆபத்து வந்த காலங்களில் எல்லாம் தாமே முன் சென்று அவற்றை போக்கி உதவி
பக்தி வலிமையில் சிறந்தோங்கி மென்மேலும் தொண்டு புரிந்து வந்தார். அதனால் சிவபெருமானின் திருக்கையிலையில் சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பெரும் பேரும் பெற்றார். கொன்றை பூவை சூடிய செஞ்சடை பெருமானான சிவபிரானிடம் குறைவில்லாத காதல் கொண்டுள்ள பேரன்பர்தான் எரிபத்த நாயனார். இதுவரை எரிபத்த நாயனாரின் கதையை பற்றி கேட்டோம். நாளை மற்றும் ஒரு நாயனாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி காண்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.